ஓகே. ஹே காய்ஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால வந்து காதுக்கு தான் போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு பண்ணியிருக்க மெக்கானிசம் அப்புறம் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணவங்க காது போயிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ராசஸ் பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதில் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் எப்படி கேட்குது. சவுண்ட் வந்து கம்ப்ரஷன் ரேஃப்ராக்ஷன் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ சுருங்கி விரியும், சுருங்கி விரியும். அப்படி விரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம காதில் இருக்கல, நம்ம காதில் வந்து ஏர் ட்ரம்னு ஒன்று இருக்கும். இந்த சவுண்டு வந்து நம்ம காதில் அந்த ஏர் ட்ரம்ல பட்டதுமே வைப்ரேட் ஆகும். ஒன்றுமே இல்லை, கொட்டு கொட்டுறோம்ல, கொட்டினோடனே அந்த மேலே அந்த ஷீட் மாதிரி வைப்ரேட் ஆகும் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து அந்த ஏர் ட்ரம் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ உள்ளுக்குள்ள வந்து குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் ஸ்மால் ஸ்மால் போன்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ட்ராவல் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து இந்த வார்த்தை வந்து உங்கள் வாயிலே நுழையாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், விராட் கோலி நான் வச்சுங்க, இந்த பிளேஸ்க்கு பேர் அந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு லிக்யூட் வந்து ஃபில் ஆகிருக்கும், சரிங்களா. அந்த லிக்யூட் எனக்கு தெரியாது ஆக்சுவலி, ஆனால் அதுக்கு பேர் வந்து கோலியா, ஓகே, COCHLEA, சரிங்களா. அதுக்கு மேலே வந்து முடியல, மண்டையில் முடியல. ஸோ அதுக்கு மேலே நம்ம மண்டையில் முடி இருக்கிற மாதிரி வந்து அங்கங்கே ஹேர் செல்ஸாக இருக்கும், முடி முடி முடியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த குருத்தெலும்புகள் வழியாக, ஐ மீன் ஸ்மால் போன்ஸ் வழியாக வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபிலமெண்ட், ஐ மீன் அந்த லிக்யூட் இருக்கும்ல, அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும் லிக்யூட் இருக்கும்ல, ஸோ அதில் போயிட்டு அதை டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போ அந்த உள்ளே அந்த லிக்யூட் வந்து வைப்ரேட் ஆகும்ல, வைப்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இங்கே மேலே இருக்க ஹேர் செல்ஸ்லாம் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு இந்த சவுண்டு தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க வைக்கும். ஸோ இப்போ நமக்கு அதுக்கு வருவோம், ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் நம்ம எப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ட்ராவலிங் டைமில் பஸ்ஸில் போகும்போது. அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து டிராஃபிக் சவுண்ட் அதிகமாக இருக்குங்கிறனால நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வந்து சவுண்ட் வந்து ஃபுல்லாக வச்சுருப்போம். ஆனால் சேஃப்டி லிமிட் வந்து 60% தான். நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா, ஸோ ஃபுல்லாக ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்பிள் ஹெட்செட் எடுத்துக்குவோம், அதில் வந்து 60% சவுண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா, ஐ மீன் 80 dB வரைக்கும் நம்ம காதில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வச்சிட்டோம்னா 113, அதாவது 113 dB வரைக்கும் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 113 dB சவுண்டை வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம காதில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் ஹியர் பண்ணவே கூடாது. 2 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக வந்து ஹியர் பண்ணக்கூடாது. அப்படி ஹியர் பண்ண என்ன ஆகும்னா, ரெண்டு வகையான ஹியரிங் லாஸ் ஏற்படும், டெம்பரவரி அண்ட் பெர்மனெண்ட். டெம்பரவரி ஏற்படுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு காது கொய்யும், அப்புறம் அப்படி சரியாயிடும், அது ஒன்றும் இல்லை, அந்த ஹேர் செல்ஸோட சென்சிட்டிவிட்டி பாதிக்கும், சரிங்களா. இதே பெர்மனெண்ட்னா எப்படின்னா, இப்போ கண்டினியூஸாக சில பேர் வந்து எனக்கு வந்து பாட்டு கேட்டே தூங்கினா தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காதில் ஹெட்செட் மாட்டிட்டு அப்படி தூங்கிடுவாங்க சில பேர். காலையில் வரைக்கும் அந்த சாங் கேட்டுகிட்டே இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு ஒரு 60% வச்சுக்கோம், 80 dB கண்டினியூஸாக அவங்க வந்து ஒரு 6 மணி நேரம் கிட்ட அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ இப்போ அந்த கண்டினியூஸாக அந்த ஹேர் செல்ஸ் என்ன ஆகும், லிக்யூட் மேலே இருக்கிறது வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுவே வந்து 60% பரவாயில்ல சவுண்டு, இன்கேஸ் 113 dB அப்படியே ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு கேட்டே வரும்போது கண்டினியூஸாக ஒரு 1/2 hour பஸ் ட்ராவலில் கேட்டே வரீங்கன்னா, ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப பாதிக்கப்படும். வைப்ரேஷன்ஸ் அதிகமாக வரும்போது அது ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் இப்படி போயிட்டு இதால் இப்படி திரும்ப அதோட பொசிஷன் திரும்ப வர முடியல அப்படின்னா, அதோட சென்சிட்டிவிட்டி அது வந்து லாஸ் பண்ணி வச்சுருத்தோம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது லிக்யூடு, அந்த கிறிஸ்டல், அந்த ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே இருக்க ஃபில்லாக இருக்க அந்த லிக்யூடு, அதுக்கான ஆசல்ஸ்னால் அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் நினைக்க வேணாம். நம்ம காதை பார்த்துக்கோ, இவ்வளோ ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி திரும்ப காது கேட்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வரது என்ன விஷயம்னா, ரொம்ப நேரம் ஹெட்செட் யூஸ் பண்ணாதீங்க. 3 rules தான். ஃபஸ்ட்டு விஷயம், வால்யூம் 60% இருக்கட்டும், அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. செகண்ட் விஷயம், நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 50 or 60 rupees சீப்பாக வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் காது விட கேட்காம போயிடுச்சுன்னா முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனியான குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிக்கோங்க, அது யூஸ் பண்ணுங்கள். 3rd விஷயம் பார்த்தீங்கன்னா, டைம் ஃபார் எக்ஸ்போஷிங். ரொம்ப நேரம் அதிக நேரம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கேட்காதீங்க. ரொம்ப சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு ரொம்ப நேரம், ஐ மீன் 5 minutes 10 minutes அப்படி கண்டினியூஸாக கேட்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுங்க. இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காது கேட்காமல் போகிறதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டோம், வீடியோலாம் போட போகிறோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த ஒர்க்லாம் இருக்குது. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்க ஃபேர் மகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை பை.